ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஹெல்த்தியான வெள்ளை பூசணிக்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்கு அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளை பூசணிக்காய் சொரவனது, அப்புறம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அது கூடயே நெய், கலர் பவுடர், வெள்ளரி விதை, அப்புறம் பச்சைக்கற்பூரம், அடுத்து சாரப்பருப்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் தூள், அடுத்து முந்திரி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சு, அதில் ஒரு 50 கிராம் நெய் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சொரைய வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2.5 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருந்தேன். அதை வந்து மேலே தோல், அடுத்து உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சொரவரப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1 கிலோ வந்திருந்தது. எல்லோரும் வந்து அந்த தண்ணியை வந்து புளிஞ்சிருவாங்க பூசணிக்காயில், அப்படி புளிஞ்சிங்கன்னா அதில் சத்தே இருக்காது நம்மளுக்கு. இப்படி நீங்கள் வதக்கிறப்பயே நார்மலாகவே நல்லா வெந்துடும் பூசணிக்காய், உங்களுக்கு டைமும் ஓரளவுக்கு தான் எடுத்துக்கும். இந்த அல்வாவுக்கு நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே போதுமானது, அதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஓரத்துலலாம் எடுத்துவிட்டு சென்ட்ரில் மட்டும் தண்ணி வரைக்க மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு தண்ணியும் இஞ்சிரும், பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ பூசணிக்காய் ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 50 ml நெய் எடுத்திருக்கேன். இப்போ நெய்யில் வந்து நல்லா காஞ்ச உடனேயே அதில் ஒரு 50 கிராம் முந்திரியை போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சாரப்பருப்பு போடுறேன். இந்த சாரப்பருப்பு வந்து அல்வாக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து அவங்களுக்கு கஞ்சியாக வச்சு கொடுக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ. இதை வந்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அல்வாவில் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் அல்வா. அடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளரி விதையும் போட்டு அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூசணிக்காய் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். அவ்வளோ தண்ணி இருந்துச்சு பூசணிக்காயில் பாருங்கள். இப்போ பூசணிக்காயில் இருந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறப்ப பூசணிக்காய் வந்து ஒரு கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு கலர் வந்து மாறிடுச்சு. நான் ஒரு 1 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கங்காட்டி 1/4 கிலோ சர்க்கரை போடுறேன், அதுவே உங்களுக்கு போதுமானது. இப்போ இந்த சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் சர்க்கரையில் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நான் ஒரு துளி கலர் பவுடர் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு சின்ன சைஸாக பச்சைக்கற்பூரம் போட போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அல்வாக்கு. எப்போவுமே நீங்கள் வீட்டில் பச்சைக்கற்பூரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 4 மிளகு போட்டு வைங்க. அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு பச்சைக்கற்பூரம் வந்து ஆவியாகாமல் அப்படியே இருக்கும். அடுத்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பை வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்வா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, வீட்டிலே கெஸ்ட் வந்திருந்தாலும் உடனே ரெடி பண்ணிடலாம். இதுதான் அல்வாக்கான கரெக்டான பதம். பாருங்கள் நம்ம கலர்றப்ப எல்லாமே ஒரே பக்கமாக வருது. அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூடயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.